வலுமை தலை சார்க்கு நான் முதல்ல ஜாயின் பண்ணப்போ எனக்கு நான் இங்கிலீஷில் டெஸ்ட் படிச்சிருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அவர் ஃபாதர் ராஜநாயகம் என்ன சொல்லியிருந்தாருன்னா மெயின் ஃபாதர் ராஜநாயகம் என்கிட்ட சொல்லுறது நல்ல தமிழ் தெரிஞ்ச பசங்களை நான் தேடிட்டு இருக்கேன் வந்து பார்க்க சொல்லுங்க யாராவது இருந்தாங்கன்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ ஃபாதர் என்கிட்ட சொன்னார் இதை, எனக்கு தமிழ் தெரியும் ஃபாதர், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். பார்த்தப்போ மீட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசினார். என்ன படிச்சிருக்க, நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் நான் படித்த புக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், தமிழில் என்ன படிச்சிருக்க, தமிழில் நான் ஒன்றும் படித்ததில்லை அப்படின்னு. அப்போ நான் உன்னை எப்படி சேர்த்துக்கலாம், நான் தமிழ் இலக்கியம் படித்தவங்க தான் நான் கேட்டேன், தமிழ் இலக்கியம் நல்லா தெரிஞ்சவங்களை கேட்டேன், இல்லை இல்லை தமிழ் தெரிஞ்சவங்களை கேட்டிங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்துட்டேன், நான் எதுவும் படிக்கலை. அவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு நான் பேசின விஷயங்கள் ஏதோ ஒன்று வந்து பண்ண நினைக்கிறேன். சரி, அப்போ மோகமுள் எடுத்து கையில் கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு இதுக்கு சாப்டர் வைஸ் சினாப்சிஸ் எழுதி எடுத்துக்கிட்டு நாளைக்கு வா அப்படின்னா, அது எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி இதை பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஒரு ஒரு 1 வீக் கழித்து போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 4 புக் அதே சைஸில் கொடுத்து எல்லாத்துக்கும் சினாப்சிஸ் எழுதி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சினாப்ஸ் எழுதிட்டு போனால் படிக்கவே மாட்டார் அவர், அங்கே பாங்கவர்த்திக்கு எப்படி போட்டுருவார், நமக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ எப்போனா ஒரு 3 வருஷம் கழிச்சு டே அந்த புக்கு ஒன்று இருக்கும் பாரு அதை தேடு அப்படின்னா, நம்ம எழுதி கொடுத்த சினாப்ஸ் எங்கேயாவது கசங்கி இசங்கி பாரின்னு பாரின்னு நசங்கி அதை எல்லாம் ஃபேட் ஆகிருக்கும். அதனால் நம்மளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னா, அதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவுமதி எழுதி கொடுத்துருக்கோம் எல்லாம் அப்படியே அதெல்லாம் எதுக்கு எழுத சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் வந்து அது அவருக்கானது இல்லை நமக்கான பயிற்சி அப்படின்றது பின்னாடி நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி புக்கு வாங்க போகிற இடத்துல பார்க்குற புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பேன், சார் இந்த புக்கு இருக்குது சார் அல்லது இருக்கட்டும்டா நான் இருப்பேன், சார் இல்லை சார் 2 காப்பி இருக்குது சார் இருக்கட்டும், நான் எனக்காக மட்டுமா வாங்குறேன் எல்லாரும் சேர்த்து தான் வாங்குறேன் இருக்கட்டும். அவர் வந்து எப்போதுமே வந்து புக்ஸ் வாங்குறதே வந்து ஒரு நம்ம எல்லாருமே நமக்கான புக்ஸ் வாங்குவோம், அவர் வந்து எல்லாருக்குமா புக்ஸ் வாங்குவார், ஒரு லைப்ரரியன் மாதிரி தான் அவர் புக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அவர்கிட்ட இருந்த புக்ஸில் பாதி புக்ஸ் அவர் படித்ததில்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கணும் புக்ஸ், வென் எவர் ஐ நீட் நான் எடுத்து படிச்சுக்குவேன், உங்களுக்கெல்லாம் தேவைப்படுமோ எடுத்து படிச்சுங்க, ஆனால் போட்டு போட்டு வச்சுருப்பார் சாவி. அவர் சார் அந்த புக்கு எதுக்கு ஒன்று வேணும், இல்லை சார் அதை படிக்கலாம், நான் கொடுக்குற புக்கை படி அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அவருடையது. பட் எப்போதுமே வந்து அந்த மாதிரி 3 காப்பி 4 காப்பி வச்சுருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு நீங்கள் படி அப்படின்னு. அண்ட் அவர் வந்து ஒரு ஒரு டீச்சராக வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 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 ப்ரிமிட்டிவ் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் தான் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்காது அவர்கிட்ட. வெஸ்டர்ன் ஸ்டைல் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு ஒரு அனாலிட்டிக்கலாக இதை இதுக்காக நம்ம செய்கிறோம் இப்படி செய்கிறோம்லாம் இருக்கவே இருக்காது. அவர் இப்படி நடந்தவரை நம்ம அதை நடந்து போகும்போது நம்ம ஒன்று கற்றுக்குவோம், எல்லாரையும் அந்த பாதையிலே நடக்க சொல்வார், ஒவ்வொருத்தரும் நடக்கும்போது ஒன்று ஒன்று கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அவர் ஒரு டீச்சராக அவருடைய மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய அசிஸ்டன்ஸ் யாரும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் படம் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அவர் அஃப்கோர்ஸ் அவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் அவர் மாதிரி படங்கள் பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கர்னால் பாலுமேந்திரா மட்டும்தான். ஒரு அவருடைய ஃபில்ம் லாங்குவேஜ் அவ்வளோ ஹோலிஸ்டிக்காக இருக்கும், எந்த இடத்திலும் வந்து அந்த லாங்குவேஜை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொட முடியாத ஒரு உச்சத்தில் இருக்கிற ஃபிலிம் லாங்குவேஜ் பாலுமேந்திரோட ஃபிலிம் லாங்குவேஜ். அண்ட் அது அவர் நமக்கு காட்டுற வழியில் நம்ம போகும்போது நம்ம ஒன்று கற்றுக்குவோம், அதை நம்ம பண்ணுவோம். அப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து அவருடைய நிறைய புக்ஸ், ஒரு 40,000-50,000 புக்ஸ் இருந்தது. ஷங்கி வந்து அவரோட ஸ்கூலுக்கு கொடைக்கானல் அவர் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணார் கொஞ்சம் புக்ஸ், ஃபில்ம் புக்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணாரு, இங்கிலீஷ் புக்ஸ் வேறு ஒரு இடங்களுக்கு டொனேட் பண்ணார். அப்புறம் தமிழ் புக்ஸ் எங்கிட்ட வந்து ஒரு 7,000 புக்ஸ் எங்கிட்ட இருந்தது. அதை வந்து 2 இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு கொடுத்தேன் நான், அது போக கொஞ்சம் மீதி இருக்கு. அஜயன் பாலா சார் வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன், எனக்கு இலக்கியம் ஒரு தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பயிற்சியாளர்கள் அவர்களை பற்றி மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சுன்னா அஜயன் பாலா சார் தான் காரணம். பிகாஸ் அந்த பக்கம் எனக்கு பெரிய அறிமுகம் இல்லாமல் இருந்தது, ஒரு மெட்ராஸ் பட்டினம் அப்போதான் என் அறிமுகம் ஆச்சு அவர்கள். அதுக்கப்புறம் என்னோட இலக்கியம் ஓரளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னா தமிழ் இலக்கியம் வளர்ந்துருக்கு, அது கண்டிப்பாக அஜயன் பாலா சார் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அஜயன் பாலா சார், அவர் எப்பவுமே ஒரு தேடல் இருப்பார்,
ஒரு பெரிய ஒரு விஷன் இருக்கும் அது. அது என்றைக்குமே ஒரு மானிட்டரிஷனாக இருக்காரு, ஒரு நல்ல ஒரு சேவையான தேவை ஒரு தமிழ் சினிமாவுக்கு இலக்கியத்துக்கு சேவையான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கேன் நிறைய விஷயத்தில். கண்டிப்பாக இந்த லைப்ரரி ஆரம்பிக்கும் போது சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு. அது கண்டிப்பாக இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நான் வாழ்க்கிறேன். அவருக்கு உணவுதனியாக இருக்கார் சகோதரி அவர் துணையாக அவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த வாழ்த்துக்கு நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அது நோக்கம் வந்து அவசர மாதிரி மானிட்டரி ஆஸ்பெக்ட் கிடையாது, ஒரு சர்வீஸ் ஆஸ்பெக்ட். அதில் கண்டிப்பாக அது எல்லோரும் புரிஞ்சுட்டு அதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பால் மகேந்திரா சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரூலி இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவரோட சின்ன ஒரு அவரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப நம்ம ஒரு அக்சிடென்ட்டாக இருக்கும்போது பாலுமகேந்திரா சாரோட ஏதாவது ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். ஏன்னா அவரோட அசன்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் இருக்கும் வெளியே வரும்போது. அது ஒரு பெரிய ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு பயங்கர ஒரு ராசை இருக்கும். அவருடைய எப்படியாவது ஒரு படம் வரைக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நான் பிரியன் சார் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் படம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் எனக்கு அனுபவம் கிடைக்கல. ஆனால் ரொம்ப விரட்சியாக இருக்கும் பாலு சார் பார்க்கும்போதோ பாலா சார் பார்க்கும்போதோ லட்சுமான் சார் பார்க்கும்போதோ நல்ல ஒரு பயங்கர ஒரு விரட்சியாக இருக்கும். எனக்கு ஒரு லெட்டர் வந்தது பாலுமணி சார்லேருந்து, ஒரு மெட்ராஸ் பற்றி நம்ம முடிஞ்சப்பறம் நேரில் வா சந்தித்து பேசுவோம் திரைப்படங்களை பற்றி அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டார். அப்போது அந்த அந்த வீட்டில் ரொம்ப எனக்கு அந்த லெட்டரை நான் வந்து பெரிய பொக்கிஷமாக இன்னொரு கழிச்சிருக்காங்க கையில் இருந்த லெட்டர். அந்த லெட்டரை நான் போனேன், போகும்போது வெற்றிமாறன் இருந்தார், நான் வந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. என்ன நாங்கள் பேசணும் அப்படின்னா தமிழ் சினிமாலேயே நாங்கள் புதுசு புதுசாக பண்ணலாம், ஏதோ ஒரு 25 இயர்ஸோட எங்க அன்றைக்கிதான் புதுசாக சினிமாவில் வந்து பேசுகிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் எங்கள்கிட்ட. அவர் என்ன சொன்னார், ஒரு ஒரு கூட்டு முயற்சியில் நிறைய பேர் எங்கள் படம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இட்ஸ் கால்ட் பப்ளிக் ஃபண்டிங் பண்ணுவோம். நீ ரெண்டு படம் பண்ணேன், நான் நீ ரெண்டு படம் பண்ணேன், நீ ஒரு படம் பண்ணேன், நம்மளாம் சேர்ந்து ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இருக்க பல விஷயங்களுக்கு அப்பயே வந்து ஒரு விலை போட்டவர் தான் அவர். ஸோ எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அது கேட்கும்போது. ஏன்னா என்ன இந்த வயசில் ஆக்சுவலாக வந்து ஒரு 70 or 70 அந்த டைமில் வந்து அவ்வளோ ஒரு எவ்வளோ தேடல் இருக்குது, எனக்கு எவ்வளோ சாதிக்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன்னா இன்னும் நம்ம ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ நினச்சிட்டு இருக்கோம், பட் அவர் எவ்வளோ பண்ணிவிட்டு இன்னும் அவர் வந்து தேடிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பாலி பண்ணி சார் எனக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய அவரோட தொடர்பு இருந்து இருந்தது எனக்கு. சைவம் படம் பண்ணும்போது போய் அவர்கிட்ட சைவம் படம் பற்றி ஷூட்டிங் முடிச்சுட்டு கடை சொன்னேன், இந்த மாதிரி அந்த கடை நான் பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ ஒரு தலைமுறை படம் வச்சுட்டு இருந்தார், அப்போ அந்த படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தார், நிறைய அசிங்க சொல்லியிருந்தார், ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சினிமா பேச ஆரம்பிச்சோன்னா பேசிட்டே இருக்கலாம், ரொம்ப பொறாமையாக இருக்கும் ராம் பார்க்கும்போதும் வெற்றிமாறன் அவர்களை பார்க்கும்போதும் அவ்வளோ இன்னும் ஜாஸ்தியாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற போது. எனக்கு அதுக்கப்புறம் வந்து ராமத்துக்குமார் சார் அவரும் அவரோட உதவியாளர் தான், அவரும் நிறையா சொல்லியிருக்காரு பாலுமணி சாரை பற்றி. எனக்கு அவரோட ரொம்ப எனக்கு க்ளோஸ் பிரதர் மாதிரி முத்துக்குமார் சார், அதனால் வந்து அவர் கேட்கும்போது அப்படியே கேட்டே இருப்பேன். இப்போ அவ்வளோ சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து. பாலுமகேந்திரா சார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், அது அது வந்து நானும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பாலுமகேந்திரா மாமனிதர் கண்டிப்பாக வந்து மறைஞ்சிருக்கலாம், ஆனால் பாலுமகேந்திரா இயக்குனர் இன்னும் மறையவில்லை. அவர் ஒரு வெற்றிமாறன் சார் மூலியமாகவோ, பாலா சார் மூலியமாகவோ, ராம் சார் மூலியமாக இன்னும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவரோட படைப்புகளை தான் நம்ம இன்னும் மூலியமாக பார்த்துட்ருக்கோம், இன்னும் நிறையா பார்ப்போம். நன்றி.